அனைவருக்கும் வணக்கம். சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பான் கார்டு பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு கொண்டுவரப்பட்டாங்க. இதுக்கப்புறம் பான் கார்டு வைத்திருக்கும் நபர்கள் எச்சரிக்கையுடன் இருங்கள் அப்படின்னும் கட்டாயம் சொல்லப்பட்டாங்க. என்ன முக்கியமான அறிவிப்புகள் தான் இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்குறோம். மறக்க மாஸ்க் இப்போ பாருங்க. உங்களுக்கு பான் கார்டு பற்றி பல்வேறு முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறவருக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம். இப்போ ரீசெண்டாக பான் கார்டு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டாங்க. அதாவது பான் கார்டும் ஆதார் கார்டும் கட்டாயம் இணைக்க வேண்டும் அப்படின்னும் கால அவகாசம் கொடுக்கப்பட்டாங்க. ஒரு வருடங்களாக பான் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இணைக்காத நபர்களுக்கு கட்டாயம் ஒரு சில மாதங்கள் கால அவகாசம் நீடிக்கப்பட்டு வந்தாங்க. ஆனால் தற்போது நிலவரப்படி ஒரு சில நபர்களை வந்து பான் கார்டு இன்ன வரைக்கும் நீடிக்கப்படாத காரணமாக இதற்கு முன்னாடி அபராதம் செலுத்திக்கிடும் பான் கார்டு மற்றும் ஆதார் கார்டு வந்து இணைக்காமல் இருந்தாங்க. அதனால் அவங்களோட பான் கார்டு வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னா தற்போது மத்திய அரசால் சொல்லப்பட்டாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பான் கார்டு மூலமாக என்னென்னலாம் உதவிகள் செய்ய முடியும், அதாவது பான் கார்டு இருந்தால் என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படின்னா, பான் கார்டு இருந்தால் நம்மளுக்கு வரி விதிப்பு குறைக்கப்படும் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டாங்க. நீங்கள் போயிட்டு பேங்க்கில் 50,000 ஒரு லட்சமோ பணம் எடுத்தாலோ போட்டாலோ உங்களுக்கான வரி வந்து கட்டாயம் குறைக்கப்படுவாங்க. இதனால் பான் கார்டு வந்து மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்பட்டு வந்துட்டுருக்காங்க. அதே போன்று பான் கார்டு வந்து ரேஷன் கார்டு நீங்கள் எப்படி வந்து முக்கிய ஆவணங்களாக வச்சுருக்கீங்களோ அதே போன்று பான் கார்டும் ஒரு முக்கிய ஆவணங்களாக சொல்லப்படுறாங்க. பான் கார்டு ஒரு நபருக்கு ஒரு முறை மட்டுமே வழங்கப்பட வேண்டும். ஒரு நபர்கள் 2 பான் கார்டோ 3 பான் கார்டோ வைத்திருக்கக்கூடாது. இது சட்டத்திற்கு விரோதமானது அப்படின்னும் சொல்லப்படுறாங்க. இதனால் யாராவது 2 பான் கார்டு 3 பான் கார்டினோ ஒரு நபர்கள் 2க்கும் மேற்பட்ட பான் கார்டும் 2 பான் கார்டும் வைத்திருந்தால் கட்டாயம் 10,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் வசூலிக்கப்பட வேண்டும் சொல்லப்படுறாங்க. இதனால் உங்களுக்கு பான் கார்டு 2 பான் கார்டு இருந்தால் கட்டாயம் உடனடியாக மாற்றிக்கொள்ளுங்கள், ஒரே ஒரு பான் கார்டு மட்டும் வைத்து கொள்ளுங்கள். அதே போன்று இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பான் கார்டு மூலமாக பல்வேறு வசதிகளும் கொடுக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. இதன் காரணமாக பான் கார்டு வைத்திருக்காத நபர்கள் கட்டாயம் பான் கார்டு வைத்து கொள்ளுங்கள். அதே போன்று 2 முதல் 3 பான் கார்டு 2 பான் கார்டு அப்படின்னும் அதிகமான பான் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் அந்த பான் கார்டை ரத்து செய்துவிட்டு ஒரு ஒரு பான் கார்டு மட்டும் வைத்து கொள்வது மிக மிக நல்லது அப்படின்னா தற்போது அறிவிக்க இதனால் கண்டிப்பாக 2 பான் கார்டு வைத்திருந்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படலாம் அப்படின்னு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.